இல்ல தல படம் நல்லா இல்ல படமே பிடிக்கல தல நல்லா இல்ல படம் மசாலா பிலிமா தான் இருக்கு தல வேஸ்ட் படம் ஒண்ணுமே இல்ல ஆமா அவருக்கு அவர் படம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஜீரன் அளவுக்கு இல்லைன்னா இது வேற வலிமையாச்சே தலை இது பைக் ஸ்டண்ட்லாம் நல்லா இருந்தது தல திலீப் சுப்ராயன் நினைக்கிறேன் அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது மற்றபடி படம் சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கு அஜித் மாஸ் பண்ணியிருக்காரு ஸ்லோவாக இல்லை கரெக்டாக இருக்கு ஸ்லோவாலாம் சான்ஸே இல்லை ஒரு த்ரில்லிங் மூவிங் மாதிரியே போதே நல்லா இருக்கு அஜித் செம சூப்பர் சார் ஸ்டண்ட் செம்ம சார் சூப்பராக இருக்கு சென்டிமெண்ட் நல்லா இருக்கு சண்டை காட்சியில் ஆகுது தலை தலை முதல்ல 100 நாள் போவோம் கண்டிப்பாக டைரக்ஷன் பரவாயில்ல சார் நல்லா இருக்கு சார் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு சார் நைஸ் வேற லெவல் ப்ரோ ஸ்டண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு வேற லெவல் சினிமா ஆல் சூப்பர் எல்லாம் வெரி குட் அல்லவா நல்லா இருக்கு இன்னைக்கு கூட இளைஞர்களுக்கு வந்து பயங்கரமான படம் சூப்பர் படம் சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க வேற லெவலில் இருக்கு ப்ரோ எல்லாமே கலந்துருக்கு ப்ரோ சூப்பர் அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு இது தேவையான ஒரு படம் சூப்பராக இருக்கும் நல்லவர் அப்படிலாம் இல்லை ப்ரோ வேற லெவல் படம் ஏன் அவ்வளோ டிலே பண்ணியிருந்தாங்க அந்தளவுக்கு ஒர்த் இருக்கு சூப்பராக இருக்கு படம் கெட்டு போறது வந்து நல்லதா சொல்றாங்க அது புரியலன்னா அவங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது பக்காவாக பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பர் அதெல்லாம் எதுவுமே இல்லை அவங்க படம் பார்க்க தெரியல வித்தியாசம் அதான் ஆனால் வண்டி படம் செம்மையாக இருக்குது பிரச்சனையே இல்லை படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுது ஹாலிவுட் அர்னால்டு மாதிரி தமிழ்நாட்டு அஜித் குமார் ஒரு சீனும் பிரமாதமாக இருக்குது கார் சேசிங்கு பைக் சேசிங்கு ஸ்டண்ட்டு எல்லாமே நல்லா இருக்கு ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் போர் அடிக்கலை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி அப்புறம் படம் பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குது படம் பைக் ரேசிங்லாம் நல்லாயிருக்கு அது அந்த படத்தை பார்த்தா நல்லா திருந்துடும் நிறைய பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது அம்மா சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஆ செம்ம ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செம்மையாக பண்ணியிருக்கேன் அவருக்கு டவுட்டே இல்லை ஆமாம் ஃபேமிலி அது பார்க்கணுன்றதுக்கோசமே தான் ஃபேமிலியோடு வந்தோம் நல்லாயிருக்கு படம் பைக்கில் ஸ்டண்ட் செம்ம சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது அம்மா சென்டிமெண்ட் நல்லாயிருக்கு கிளைமேக்ஸில் கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஒரு நல்ல மெசேஜ் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் ஆ நல்லா பண்ணியிருக்காரு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு பட் ஆனால் அந்த பைக் ஸ்டண்ட்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு மெயின் சரியான மெசேஜ் இந்த காலத்தில் எப்படி இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க ஒரு சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் நல்ல மெசேஜ் மெயினாக லாஸ்ட்டில் ஒன்று சொல்கிறாரு அம்மாவை பாருங்கள் அவங்களுக்கு அதாவது ஒரு ஒரு லேடிஸ்க்கு இருக்கிற வலி எந்த ஒரு ஜென்ஸும் அனுபவிக்க முடியாது பிரசவ வலியை தவிர அதோட மனசு கஷ்டம் யாருக்கும் அந்த அதை விட கஷ்டம் யாருக்கும் இருக்காது நம்மளை விட ட்ரக்ஸ் அதிகமாக அவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அவங்களாம் அதெல்லாம் பண்ணாமல் தானே இருக்காங்க அவங்க நம்மளை விட வலி தாங்குறவங்களே அவங்க தான் அவங்களாம் நல்லா இருக்காங்கல்ல நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது அவ்வளோதான் நம்ம சில பேர் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா தலைகிட்ட இந்த அட்டகாசம் அஜித் எதிர்பார்க்குறாங்க விசுவாசம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல எல்லா வகையிலையும் பார்க்கணும்ல ஒரே மாதிரி பார்க்கக்கூடாதுல்ல ஒரு ஒரு ஹாலிவுட் மூவி ரேஞ்சில் இருக்குது அந்த ரேஞ்சில் நம்ம பார்க்கணுமே இந்த பைக்ஸ் எல்லாம் நம்ம ஹாலிவுட் மூவியில் தான் பார்க்குறோம் யாரையாவது பைக் ஓட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி பைக் ஓட்ட சொல்லுங்கள் முதல்ல தாராளமாக தலைவா ரெண்டு சீனு கண்ணு கலங்குது நடுவில் ஒரு சீன் அவங்க அம்மா பேசும்போது கண்ணு கலங்குது லாஸ்ட்டில் அந்த ஃபீல் பண்ணி அஜித் சொல்லுவாப்புல பெண்களை பற்றி சொல்லுவாப்புல நல்லாயிருக்கு நம்மளுக்காக கஷ்டப்பட்டு அவங்க பிரசவம் குழந்தை வயிற்றில் இருக்கும் போது என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெளிவாக அது சொல்கிறாரு அது சொல்லும் போதே கண்ணு கலங்குது அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் தான் இருக்குது 2 மணி நேரம் பார்த்தா போகிறதே தெரியாது அவ்வளோ ஆக்ஷனாக இருக்குது படம் ஃபுல்லாக த்ரில்லிங்காக இருக்கும் நீங்கள் வந்து போர் அடிக்குதுலாம் சொல்ல முடியாது அது வந்து போர் நினச்சி பார்த்தா தான் போர் மற்றபடி ஏன்னா தலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வேற லெவலில் இருக்குது ரோல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம் தலையை அந்த மாதிரி தான் இருக்குது வேற லெவலில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது இப்போ ஸ்டண்ட்லாம் நீங்கள் வந்து ட்ரைலரில் பார்த்தாலே தெரியும் அதை வந்து நீங்கள் வந்து ட்ரைலரில் பார்க்கறத விட நேரில் போயிட்டு ஃபுல்லாக 2.5 hours பார்த்தா தெரியும் அது ஸ்டண்ட்லாம் வேற லெவலில் இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல தலை படம் சொன்னாங்க படம் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு தான் ஆனால் போர் அடிக்கல ரொம்ப ஃபாஸ்ட் படம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது ரொம்ப ஸ்லோவாக போகல சாங்ஸ் வச்சு எதுவும் ஸ்லோ பண்ணலை சூப்பராக இருக்குது ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஆக்ஷன் தான் செம்மையாக இருக்கும் ப்ரோ ப்ரோ ஸ்டண்ட் ஃபுல்லாகவே எல்லாமே கலந்த கலவை ப்ரோ சென்டிமெண்ட்டு ஸ்டண்ட்டு அது பாசம் எல்லாமே கலந்த கலவை ப்ரோ சூப்பராக இருந்தது ப்ரோ ப்ரோ செம்ம படம் ப்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தவன் பேசணும் ப்ரோ நல்லா சூப்பராக தான் இருக்குது படம் நல்லா தான் இருக்குது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் 3 வருஷம் ட்ரீட்டு வேற மாதிரி இருக்குது எல்லோரும் பாருங்கள் படம் தலை வந்தவொடனே ஸ்க்ரீன்லாம் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் எல்லோருமே பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் ஆ
ஆ சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு. தீரன்மை அந்தளவு இதாக போகாமல் சென்டிமெண்ட்டாக ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்தது.